வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். டே பை டே கிரிக்கெட் லவ்வர்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அடிக்கடி கிரிக்கெட் பற்றின வீடியோஸ்லாம் போடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோவில் அப்பப்போ கிரிக்கெட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் இன்ஃபர்மேஷனை பற்றி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அந்த வகையில் இன்னைக்கு நாம் இந்த டீகேடில், அதாவது 2011 இருந்து 2021 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேயும் எந்த பிளேயர் அதிகமான செஞ்சுரி ஒரு வருஷத்தில் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோங்களை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2011 வருஷம் அதிகமான செஞ்சுரி அடித்த பிளேயர் பாகிஸ்தான் ஆல்ரவுண்டர் முகமது ஹஃபீஸ். இவர் மொத்தம் 56 இன்னிங்ஸில் 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதில் டெஸ்ட் மேட்சில் 2 செஞ்சுரியும், ஒன்டேயில் 3 செஞ்சுரியும் அடிச்சிருக்கிறாரு. 2011 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஆனார் முகமது ஹஃபீஸ். 2012 வருஷம் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தான் அதிக செஞ்சுரி அடித்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாரு. அந்த வருஷம் மொத்தம் 46 இன்னிங்ஸில் ஆடி 8 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. இதில் டெஸ்ட் மேட்ச்ல 3 செஞ்சுரியும், ஒன்டேல 5 செஞ்சுரியும் அடிச்சிருக்கிறாரு. அவரது ஒன்டே கரியர் பெஸ்ட் ஸ்கோரான 183 இந்த 5 செஞ்சுரியில் ஒன்னா அடங்கும். 2013 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் மிஸ்டர் 360 சவுத் ஆப்பிரிக்காவின் ஏபி டிவில்லர்ஸ் தான். மொத்தம் 45 இன்னிங்ஸ்ல ஆடி அதில் 7 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. இந்த 7 செஞ்சுரியில் 4 செஞ்சுரி டெஸ்ட் மேட்ச்லையும், 3 செஞ்சுரி ஒன்டேலையும் அடிச்சிருக்காரு. 2014 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஸ்ரீலங்காவின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் குமார் சங்கக்காரா. இவர் பிளே பண்ணின 56 இன்னிங்ஸில் 8 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதில் டெஸ்ட் மேட்சில் 4 செஞ்சுரியும், அதில் கரியர் பெஸ்டான 319 ரன்னும் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒன்டேலையும் 4 செஞ்சுரி அடித்து ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர் ஆனார். 2015 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித். இவர் மொத்தம் 42 இன்னிங்ஸ்ல ஆடி 8 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. அதில் டெஸ்ட் மேட்ச்ல 6 செஞ்சுரியும், ஒன்டேல 2 செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு. இந்த வருஷம் தான் டெஸ்ட் மேட்சின் ஹீரோவா ஆனார் ஸ்டீவன் ஸ்மித். 2016 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஆஸ்திரேலியாவின் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர். இவர் விளையாடிய 52 இன்னிங்ஸில் 9 செஞ்சுரி அடித்து ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர் ஆனார். அதில் டெஸ்ட் மேட்சில் 2 செஞ்சுரியும், ஒன்டேல 7 செஞ்சுரியும் அடிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் ஒன்டேல அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஆனார் டேவிட் வார்னர். 2017 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் மீண்டும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி. இவர் மொத்தம் 52 இன்னிங்ஸில் 11 செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதில் டெஸ்ட் மேட்சில் 5 செஞ்சுரியும், ஒன்டேல 6 செஞ்சுரியும் அடிச்சிருந்து செம்ம ரெக்கார்டுக்கு சொந்தக்காரரும் ஆனார். 2018 வருஷமும் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் எகெயின் இந்தியா டீம் லெஜண்ட் கிங் கோலி. இவர் ஆடிய 47 இன்னிங்ஸில் 11 செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதில் டெஸ்ட் மேட்சில் 5 செஞ்சுரியும், ஒன்டேல 6 செஞ்சுரியும் அடித்து வேர்ல்டு பெஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் திணற அடிச்சுக்கிட்டு இருந்தார்னே சொல்லலாம். 2019 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் டேஞ்சரஸ் ஹிட்மேன் ஃப்ரம் இந்தியா ரோஹித் சர்மா தான். இவர் பிளே பண்ண 47 இன்னிங்ஸில் மொத்தம் 10 செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதில் டெஸ்ட் மேட்சில் 3 செஞ்சுரியும், ஒன்டேல 7 செஞ்சுரியும் அடித்து ஒரு கேலண்டர் இயரில் ஒன்டேல அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் ஆனார் ரோஹித் சர்மா. 2020 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயராக மீண்டும் ஆனார் ஸ்டீவன் ஸ்மித். பால் டேம்பரிங் பேனுக்கு அப்புறம் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு. இவர் பிளே பண்ணின 23 இன்னிங்ஸில் 3 செஞ்சுரி அடிச்சிருந்தார். கொரோனானால அதிக மேட்ச் நடக்கலை. ஸோ அதனால தான் குறைவான இன்னிங்ஸில் மொத்தம் 3 செஞ்சுரி மட்டுமே அடிச்சிருக்கிறாரு. அந்த 3மே ஒன்டேல தான் அடிச்சிருந்தாரு. இந்த வருஷம் தான் டாப் செஞ்சுரியன் பிளேயர் டெஸ்ட் மேட்ச்சில் 1 செஞ்சுரி கூட அடிக்காத வருஷம். கடைசியாக 2021 வருஷம் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் கேப்டன் ஜோ ரூட். இவர் பிளே பண்ண 27 இன்னிங்ஸில் மொத்தம் 6 செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதில் டெஸ்ட் மேட்ச்லேயே 6 அடித்து சாதனை புரிந்திருந்தார். நடந்துகிட்டு இருக்கிற ஆசஸ் சீரீஸ்லையும் 2 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் தான் லாஸ்ட் டீகேட்ல அதிக செஞ்சுரி இன் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல அடிச்ச பிளேயர். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.